1936 சோழ நாட்டில் ஒரு புதிய தலைநகரமும் ஒரு புதிய பெரிய கோவிலும் அமைக்கப்பட்டது. அந்த புதிய தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரனோ கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரனோ அழைக்கப்பட்டது. இந்த புது சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனது தெற்காசிய நாடுகளை நடுநடுங்க வச்ச பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மன் அழைக்கப்பட்ட ராஜேந்திர சோழன். ஒரு நிமிஷம், நான் ரொம்ப முன்னால வந்துட்டேன். இந்த கோவில் கட்டுறதுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை விட பிரம்மாண்டமான ஒரு கோவில் தஞ்சாவூர்ல கட்டப்பட்டது. கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய அப்பா காந்தனூர் சாலை களமருத்தருளி கோ ராஜகேசரி வர்மன் அழைக்கப்பட்ட ராஜராஜ சோழன். பார்க்கறவங்க எப்படா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டி அதுக்கு ராஜராஜேஸ்வரம்னு பெயரும் வச்சாரு ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணி சோழனோட சொர்க்க பூமி தஞ்சாவூருக்கு போகலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சோழ தேச பயணம். சரித்திரத்தை மாத்திர வல்லமை எல்லாருக்கும் அமையறதில்ல. வரலாறு நமக்கு கற்றுத்தந்தது வெற்றிகளையும் தோல்விகளையும் தான். ஆனா அந்த மாவீரன் சரித்திரத்தை மாத்தினாரு, வெற்றிகளை தனதாக்குனாரு, ராஜ்யத்தையே தன் சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்தாரு. அவருடைய பெயரை பொன்னியின் செல்வன் சொல்லுவாங்க, அருண்மொழிவர்மன் சொல்லுவாங்க, மும்முடி சோழன் சொல்லுவாங்க, ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. தமிழகம் முழுவதும் எத்தனையோ கோவில்களுக்கு ராஜராஜ சோழன் அறப்பணி செஞ்சிருந்தாலும் அவரை வெகுவா கவர்ந்து இழுத்தது பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கட்டின காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோவில் தான். அந்த கோவில் கச்சிப்பேட்டு பெரிய தலியாக ராஜராஜ சோழனுக்கு காட்சி தந்தது. அவர் பார்த்து பார்த்து ரசித்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலோட பெரிய வடிவம் தான் தஞ்சை பெரிய கோவில். தஞ்சாவூர்ல ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டணும்னு முடிவு பண்றாரு ராஜராஜ சோழன். அதுவும் முழுக்க முழுக்க தரமான கிரானைட் கற்களை கொண்டு கட்டணும்னு முடிவு பண்றாரு. ஆனா தஞ்சாவூர்ல அப்படிப்பட்ட கற்களே இல்ல. 1000 டன் எடையுள்ள கற்களை ஏறத்தாழ 75 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வர முடிவு பண்றாரு. புதுக்கோட்டையில இருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்படுது. டன் கணக்கில் பிரம்மாண்டமான பாறைகள் தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்டது. சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த சாத்தியமாக்குனாரு ராஜராஜ சோழன். சும்மா இல்ல, 4x3 பக்க அளவுகளும் சுமார் 40 அடி உயரமும் உள்ள 4 நிலைக்கால்களும் 18 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான துவாரபாலகர் உருவம் செய்ய தேவையான பாறைகளையும் 10,000 டன் எடையுள்ள கற்பாறைகளை புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தது ஒரு மகத்தான சாதனை தான். ராஜராஜ சோழன் எப்படி ஒரு கோவிலை கட்டணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே நிறைவேற்றியவர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதலாவது தலைமை கட்டிட வல்லுநர் வீர சோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன். இரண்டாவது 2ஆம் நிலை கட்டிட வல்லுநர் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன். 3வது 2ஆம் நிலை பெருந்தச்சனான லத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன். 4வது ராஜராஜ சோழனின் தமக்கை குந்தவை பிராட்டியார். 5வது சேனாதிபதி கிருஷ்ணராமன் என்ற மும்முடி சோழ பிரம்மராயன். 6வது கோவிலோட நிர்வாக அதிகாரியான ஸ்ரீகாரியம் பொய்ய நாட்டு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான். 7வது ராஜகுருவான ஈசான சிவபண்டிதர். 8வது ராஜேந்திர சோழன். 9வது ராஜேந்திர சோழனின் ராஜகுரு சர்வசிவ பண்டிதர். 10வது தலைமை குருக்கள் சைவ ஆச்சாரியார் பவனபிடாரன். இவங்க எல்லாரும் தான் இந்த கோவிலுடைய ஆன்மீகம் கட்டிடக்கலை பொருளாதாரம் சிறக்க முன்ன நின்று வழி நடத்தினாங்க. அவங்க மட்டுமா, லட்சக்கணக்கான படை வீரர்கள், ஊர் சபைகள், தனி மனிதர்கள், நிறைய பேரோட உழைப்பு இந்த கோவிலுக்கு பின்னால இருக்குது. இந்த கோவிலுக்காக உழைத்த ஒவ்வொருத்தருடைய பேரும் கல்வெட்டுல வடிக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் ஆணையிடுறாரு. இத நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொழுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்வெட்டில் அருளுக அப்படின்ற வரிகள் மூலமா தெளிவா விளங்குது.
இந்த கோவில் கட்ட கல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம். ராஜராஜ சோழனுக்கு யாரெல்லாம் பக்கபலமா இருந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்கள ராஜராஜ சோழன் எப்படி கௌரவப்படுத்தினார்னு பார்த்தோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கலைப்பெட்டகத்தை ஒரு காணொலியில் விவரித்து சொல்ல முடியாது. கோவிலுடைய தொடக்கத்தை பற்றி பார்த்துட்டோம். கோவிலோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கதிர் பேசுகிறேன். இது தமிழ் பாதையின் சோழதேச பயணம்.